நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அதான் வழக்கமான நம்ம ரவி வந்து சரவணன் ஐயாட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அரை வினாடி நேரத்தில் புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. அரை வினாடி நேரத்தில் புரிஞ்சுக்கிற விஷயந்தான் ஞானம்னா அது ஏன் எனக்கு புரியாமல் இருக்குது? அவ்வளவு எளிமையான விஷயத்தை புரிஞ்சிக்காம தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனா? இதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப எளிமைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லாமல் நானே ரொம்ப தடுமாறுறேனே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த நான்கிறது கூட தோன்றும் வரையிற அனுபவம் தான் சொல்கிறாங்க, நிரந்தரமான ஒரு நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, இதை நான் எப்படி விளங்கிக்கொள்றதுங்கய்யா அப்படின்னு சொல்லி சரவணன் ஐயாட்ட கேட்குறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க ரவி, நம்மக்கிட்ட இருக்கிறது என்றைக்கும் ஒரே ஒரு உணர்வு தான், ஒரே ஒரு உணர்வு தான் இருக்குது நம்மகிட்ட. அதுக்கு தன்னுணர்வுன்னு கூட பெயர் வச்சுக்கலாம். நம்மால் அதிகபட்சமாக அதுக்கு மேலே பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய உணர்வு தான் இந்த தன்னுணர்வு. இந்த தன்னுணர்வு தான் நமக்கு அடிப்படையாக பேஸாக இருக்குது. நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த பீயிங்னஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த உணர்வு. அது மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த உணர்வு தான் கோபம் வர்றப்ப கோபமாக மாறுது, பயம் வரப்ப பயமாக மாறுது, கவலை வரப்ப கவலையாக மாறுது, வெறுப்பு வரப்ப வெறுப்பாக மாறுது. அதாவது இந்த தன்னுணர்வை தான் பயம் வந்ததுக்கப்புறம் பயமாக மாறுது, அதுக்கப்புறம் தலை பழையபடி தன்னுணர்வாக மாறி போயிடுது. வெறுப்பு வந்ததுக்கப்புறம் வெறுப்பாக மாறிட்டு திரும்ப மீண்டும் தன்னுணர்வாக அது மாறி போயிடுது. இருக்கிற ஒரே தன்னுணர்வு தான் வர உணர்வுக்கு தக்க மாதிரி அது திரும்ப திரும்ப மாறிக்கிட்டு அதை வெளிப்படுத்திட்டு தன்னுணர்வாக அது மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி தன்னுணர்வு வந்து பயமாக கோபமாக வெறுப்பாக மாறிக்கிட்டே இருக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த பயம் இருக்கு பாருங்கள், அது தோன்றி மறையிறப்ப அப்போ தான் வந்து எனக்கு பயம் ஏற்பட்ட மாதிரி தோணுது, கோபம் ஏற்பட்டு மறையிறப்ப தான் எனக்கு கோபம் ஏற்பட்ட மாதிரி தோணுது. இதில் பயங்கிறது வந்து ஒரு முதல் நிலையான வெளிப்பாடு, அதை வந்து நம்ம அனுபவம்னு சொல்கிறோம். இந்த முதல் நிலை அனுபவத்தோட நிழல் தான் இந்த ரெண்டாம் நிலைமை வெளிப்பாடாக இருக்கிற இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறது ஆகுது. இப்போ பயம் ஏற்படுது, பயத்தோட முடிவில் வந்து இந்த பயப்படுபவன் அப்படிங்கிற நிழல் தோற்றம் கூட அங்கே வந்துடுது. இதில் வந்து பயங்கிறது வந்து அனுபவமாகவும் இந்த பயப்படுபவன் அப்படிங்கிறது ஒரு நிழல் தோற்றமாக இருக்கிற ஒரு அனுபவிப்பவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ மரத்தை வந்து நம்ம அனுபவம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மரத்தோட நிழல் தோற்றம் மாதிரி இருக்கிறது தான் இந்த அனுபவிப்பவன். மரத்தோட நிழல் தோற்றம் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது, அது வந்து வெறும் நிழல் ஷேடோ தான் அது. அதேமாரி தான் இந்த பயத்தோட நிழல் தான் இந்த பயப்படுறவன். மரம் அசைகிறது மாதிரி இந்த நிழல் வந்து அசையுமே தவிர ஒரு நாளும் நிழலால் வந்து மரத்தை வந்து அசைச்சு பார்க்க கூட முடியாது. இந்த நிழலான அனுபவிப்பனை தான் நம்ம வந்து நான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து எனக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம். இங்கே இந்த அனுபவிப்பவனாக இருக்கிற இந்த நிழலைத்தான் இது குறிப்பிடுது. அனுபவிப்பவங்கிறவன் வந்து இருக்கிறத மாதிரி காட்சி அளிச்சுட்டு ஆனால் உண்மையில் இல்லாத ஒரு மாய தோற்றம் தான் இந்த அனுபவிப்பவன்கிறது. இந்த அனுபவிப்பவனாக இருக்கிற நான் வந்து அனுபவத்தை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான வேலையாக தானே இங்கே தெரியுது. அதாவது மரத்தோட நிழல் வந்து மரத்தை மாற்ற முயற்சி செய்கிறதுங்க வந்து ஒரு நாள் அது நடக்காத காரியம்தான். இது புரியாத வரைக்கும் இந்த அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்கிற தகுதியும் பொறுப்பும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் வந்து இந்த அனுபவத்தோட ஓட்டத்தை தடை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு இப்போ தான் நம்ம கூட இந்த அனுபவத்தை மாற்ற எந்த தகுதியும் பொறுப்பும் அனுபவிப்பான நமக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்மளோட இயலாமையை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அமைதியாயிடுறோம். இப்படி இந்த அனுபவிப்பவன் வந்து புரிஞ்சிக்கிட்டு அமைதி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் எல்லா அனுபவமும் இங்கே தங்கு தடை இல்லாமல் அப்படியே ஓட தொடங்குது. அதனால் முடிஞ்ச அனுபவத்தை மட்டும் உணர தகுதி இருக்கிற இந்த அனுபவிப்பவனால் எப்படி போய் அந்த அனுபவத்தை போய் மாற்றுறதுங்கிறது முடியும்? அது ஒரு நாளும் முடியாது.
இங்கே இந்த அனுபவிப்புனா இருக்கிற நம்மளுக்கு வந்து அனுபவத்தை மாற்றுறதுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ஒரு அரை வினாடி போதாதா? நம்ம பகவத்தையா சொல்கிற இந்த அரை வினாடி நேரம் நீ கண்டிப்பாக அது போதும். அவர் சொல்கிற அரை வினாடி நேரங்கிறது இதை தான் அவர் சொல்கிறாரு. நம்மளுக்கு நம்மளோட அனுபவத்தை நிர்வாகம் செய்கிற எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த அரை வினாடி போதும் தானே? அனுபவிப்பவன் வந்து தன்னுடைய இயலாமையை இந்த மாதிரி புரிஞ்சிக்கிறதுனால அந்த அனுபவத்தோட ஓட்டத்தில் எந்த முரண்பாடும் ஏற்படுறது கிடையாது. அனுபவம் வந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் அது பாட்டு ஓடி ஓடி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதைத்தான் பிரவாகம்னு சொல்லி கூட நம்ம ஐயா சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று ஐயாவோட இந்த புரிதல் கான்செப்ட் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து இந்த புலன் மனம் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர நமக்கு வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த அஞ்சு புலன் வழியாக உணரக்கூடியதும் அதே இந்த ஆதார உணர்வை தான் நம்ம அங்கே உணர்கிறோம். இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறதும் மூக்கால் நுகர்றதும் வாயால் சுவைக்கிறதும் உடலால் தொடு உணர்வாக உணர்றது கூட இந்த தன்னுணர்வை தான் நம்ம உணர்கிறோம். அந்த தன்னுணர்வை தான் மனமாகவும் இருந்துக்கிட்டு மன உணர்வுகளையும் அது உணர்த்துது. இப்போ எல்லாமே இருக்கிறதும் அந்த நான் அப்படின்னு இருக்கிறேன் அப்படிங்கிறது கூட அந்த தன்னுணர்வு தான் ஆகும். நம்ம அஞ்சு புலன் வழியாகவும் மனசு வழியாகவும் இந்த ஆதார உணர்வை தான் நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பார்வைக்கு வேணால் பல்வேறு தோற்றமாக இருக்கிறதா அது தோணுது. ஆனால் இந்த ஆதார உணர்வை தான் எல்லாமே மாறி மாறி இங்கே காட்சி அளிச்சிட்ருக்குது. நமக்கு ஏற்படுற கோபத்துக்கும் அன்புக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதேமாதிரி இந்த துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே உணர்வு, அந்த உணர்வு தான் நம்ம மனசு வழியாக துக்கமாகவும் வடிவம் வருது, சந்தோஷமாகவும் வடிவம் எடுத்துக்குது, கோபமாகவும் வடிவம் எடுத்துக்குது, அன்பாக கூட அது வடிவம் எடுத்துக்குது. வடிவம் எடுக்கிறது எல்லாமே அதே ஒரே உணர்வு தான், தன்னுணர்வு தான். இது தெரியாமல் நம்ம வந்து நம்ம கோபத்தை வந்து அன்பாக மாற்றணும், நம்மளோட தாழ்ந்த நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு மாற்றணும் அப்படின்னு எல்லா விதமான பயிற்சி முயற்சியும் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எந்த கட்டுக்கும் அடங்காமல் அந்த உணர்வு தான் சுதந்திரமாக தானாகவே ஒவ்வொரு உணர்வாக வடிவம் எடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே முடிந்த கோபத்தை தான் நம்ம வந்து எனக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முடிந்த பயத்தை தான் நம்ம வந்து எனக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுக்கு தெரிகிறப்ப அது எல்லாமே முடிச்சு போன உணர்வு தான். முடிஞ்ச உன்னை தான் நம்ம இங்கே நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், நம்ம மேலே இப்போ சூரிய ஒளியப்படுறதா வச்சுக்குவோம். நம்மளோட வடிவம் தான் நிழலாக தோணுது, நம்மளோட அசைவை தான் அந்த நிழலோட அசைவாகவும் தோணுது. நிழலுக்கு வந்து தனியாகவே அசைவுன்னு ஒன்று அங்கே எங்கேயும் கிடையாது. இதில் இந்த நிஜம்னு சொல்கிறது தான் அனுபவம், அதோட நிழல் தான் இந்த அனுபவிப்புன்னு சொல்கிறோம். நம்ம நிழலோட கட்டுப்பாட்டில் நிஜம் வந்து ஒரு நாளும் இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு உள்நிலையில் மாற்றுறதுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படிங்கிறது இங்கே நல்லா தெளிவாக புரிஞ்சு போயிடுது. உண்மையில் இந்த தன்னுணர்வை தான் அனுபவமாகவும் அதை தொடர்ந்து வர அனுபவிப்பனாகவும் தோற்றம் அளிச்சுக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே தன்னுணர்வோட ஒரு தொடர் மாற்றம்தான். இந்த அனுபவிப்பன்னு சொல்லி தனியாக இங்கே ஒன்றும் தோன்றது கிடையாது. இந்த அனுபவத்தோட தொடர் நிழலாக தான் இந்த அனுபவிப்பங்கிறது வந்துக்கிட்டே இருக்கான். அனுபவம் மாற மாற இந்த அனுபவிப்புன்னு அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கான். இங்கே நிரந்தரமாக அனுபவிப்பேன்னு சொல்லி ஒருத்தன் கிடையாது. அது வந்து ஒரு மாய தோற்றமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த அனுபவம் தோன்றி தோன்றி மறையிறது தான் இயற்கை கூட. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த அனுபவத்தோட நிழலான அனுபவிப்பவன் அப்படிங்கிற சுயம் முரண்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் இங்கே காரணமாக அமைஞ்சு போயிடுது. இந்த அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தை மாற்றத்துக்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தன்னுணர்வோட தொடர் மாற்றத்தில் ஒரு தேக்கத்தை வந்து ஏற்படுத்திடுது. இந்த தன்னுட தொடர் மாற்றத்தை இந்த அனுபவிப்பவனால் அனுபவிப்பவனே வந்துட்டு வந்து சுயமுரம்பாட்டை ஏற்படுத்திப்படுறான். அனுபவிப்பவனோட சுயமுரம்பாட்டுக்கு என்றைக்கும் ஒரு தீர்வே கிடையாது. இங்கே அனுபவிப்பவன் வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு தன்னோட சுய முரண்பாட்டிலேருந்து விடுபடுறது மட்டும்தான் இங்கே தீர்வாக அமைய முடியும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த உலக காரியம் வெளி காரியத்தில் நம்மளை நல்லா நிர்வாகம் செஞ்சுக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யணுமோ
அதை வந்து இந்த மனசை பயன்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிறது அவசியமாக கூட இருக்குது. மற்றபடி இந்த அகத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம முடிந்த ஒன்றை தான் நம்ம இங்கே உணர்ந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ உள்நிலையை பொறுத்தளவில் முடிஞ்சதை உணர்கிற தகுதி மட்டும்தான் நமக்கு இருக்குது. வெளிக்காரியத்துக்கு செயலுக்கு தேவைன்னா அந்த மனசை வந்து ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்திக்கலாம். தேவையில்லைன்னா அதை கூட நம்ம விட்டுற வேண்டியது தான். இங்கே வந்து நம்மளோட ஒட்டுமொத்த போராட்டமும் முரண்பாடும் இந்த நிழலாக இருக்கிற அனுபவிப்பவனுக்கு தான் இருக்குதே தவிர இந்த நிஜமாக இருக்கிற அனுபவத்துக்கு ஒரு நாளும் கிடையாது. அனுபவம் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. அனுபவிப்பவன் தான் எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் போராடிக்கிட்டே இருக்கான். அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தை மாற்ற முயற்சி செய்கிற வரைக்கும் இந்த போராட்டமும் முரண்பாடும் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அனுபவிப்பவன் தான் தான் வந்து ஒரு நிழல் தோற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு தான் அந்த நான்கிற ஒட்டுமொத்த தன்மை கூட அந்த தகுதியை அதை அப்படியே இழந்து போயிடுது. இது தான் வந்து நம்ம ஆன்மீகத்தோட ஆணி வேறான விஷயமாக கூட இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ரொம்ப சுலபமாகிடும். ஐயா கூட ஒரு சிம்பிளான உதாரணம்னு அதை சொல்லுவார். எப்படி இந்த ஸ்வெட்டரை பின்னிருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த காலத்தில் பண்ணுவாங்க, ஸ்வெட்டர் பின்னிருப்பாங்க. அந்த ஸ்வெட்டரில் வந்து சரியாக ஒரு நூலை பிடிச்சி இழுத்துப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்வெட்டர் முழுக்க அப்படியே கலைஞ்சி போய் சுத்தமாக நூல் கண்டாட்டம் அப்படியே ஆகி போயிடுது. அது இந்த மாதிரி தான் இந்த ஆணி வேறான இந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்மளோட எல்லா துக்கமும் துயரத்துலேருந்து நம்ம அப்படியே விடுபட்டுடலாம். இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஆன்மீகத்தை ஒட்டு மொத்தமாக விளங்கிக்கிட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த அனுபவத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த அனுபவிப்பவனுடைய சுயன் முரண்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள